வணக்கம். தெய்வ சக்தி உள்ளவர்கள் அந்த சக்தியை வெளியில் கொண்டு வந்து பயன்படுத்தக்கூடிய முறையை பற்றி பார்ப்போம். அதாவது உடல்ல இருக்கக்கூடிய தெய்வ சக்தியை இரண்டு வழிகளில் நம்மால வெளியில் கொண்டு வர முடியும். அதாவது அந்த வழி என்ன அப்படின்னா, ஒன்று ஆழ்நிலை, இன்னொன்று பரவச நிலை. பரவச நிலை அப்படிங்கிறது ஒரு சில மாந்திரியர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக தெய்வம் உடலில் இறங்கி ஆடி அருள்வாக்கு சொல்வதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதைத்தான் பரவச நிலை அப்படின்னு சொல்கிறது. ஆழ்நிலை அப்படின்னா, இன்னும் ஒரு சில மாந்திரிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து அருள்வாக்கு சொல்கிறத பார்த்துருப்பீங்க. இதை ஆழ்நிலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த இரண்டு முறைகளுக்குமே வித்தியாசம் இருக்குது. பரவச நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ரோஷமாக ஆடக்கூடிய அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள வந்து அவங்களுடைய முழு சக்தி, அதாவது உடலில் இருக்கக்கூடிய முழு பிரபஞ்ச சக்தியுமே வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது தான் அவர்களை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அவ்வளவு அதிகமான பலம் வாய்ந்தவர்களாக அந்த சூழ்நிலையில் மட்டும் இருப்பார்கள். புரியுதுங்களா? இந்த நிலையில் உடலில் இருக்கக்கூடிய அளவு கடந்த சக்தியானது வெளியில் போயிடும். அதாவது அந்த தெய்வம் அதை பயன்படுத்தி தான் இவ்வளோ ஆக்ரோஷமாக ஆடும், அருள்வாக்கு சொல்லும். அதனால தான் அந்த சக்தி எல்லாம் வெளியில் போனோடனே அவங்க மயங்கி விழுந்துருவாங்க. இது போல் ஆடக்கூடியவங்க பார்த்திங்க அப்படின்னா இறுதியில் மயங்கி விழுந்துருவாங்க. இன்னொன்று அடுத்ததாக சொல்லக்கூடிய அந்த ஆழ்நிலை அப்படின்னா, அமைதியாக இருந்து அந்த தெய்வத்திட்ட தியானத்தில், அதாவது கண்களை மூடியோ இல்லை அப்படின்னா அந்த தெய்வத்தை அழைச்சோ அருள்வாக்கு கேட்கக்கூடிய முறை. இதில் வந்து அளவுக்கு அதிகமான சக்தி வெளியில் போகாது. இந்த முறையை குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க அனைவருமே பயன்படுத்தலாம். அதாவது தெய்வத்தை உடலில் இறங்கி ஆட விடாமல் கட்டுப்படுத்தி அந்த தெய்வத்துக்கிட்ட நமக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் தெரிந்து பேசி தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தவர்களுக்கும் அருளாக்கு சொல்ல முடியும். முதல்ல ஆழ்நிலை பயிற்சியை பற்றி பார்ப்போம். இந்த ஆழ்நிலை அப்படிங்கிறது அரை தூக்க நிலை. சில நேரம் தூங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தூங்குவதும் உங்களுக்கு தெரியும், வெளியில் நடக்கக்கூடிய சத்தங்களும் உங்கள் காதலை கேட்பது போல ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் உங்களால் எந்திரிக்க முடியாது, தூக்கத்தில் இருப்பீங்க. இதைத்தான் அரை தூக்க நிலை அப்படின்னு சொல்லுவது. அதாவது குழந்தைகளை பார்த்தீங்க அப்படின்னா தூங்கிருச்சு அப்படின்னா சாப்பிட எழுப்பி உட்கார வைக்கும்போது தூங்கி விழுந்துக்கிட்டே சாப்பிடுவாங்க பார்த்துறீங்களா? இதுதான் அரை தூக்க நிலை. இந்த நிலைக்கு நாம் போனோம் அப்படின்னா எந்த தெய்வ சக்திகளோடும் நம்மளால் தொடர்பு கொள்ள முடியும். இருந்த நம்ம முன்னோர்களோடு கூட நம்மளால் தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் இதற்கு கொஞ்சம் பயிற்சி தேவை, ரொம்ப இல்லை, கொஞ்சம் பயிற்சி இருந்தால் மட்டுமே போதும். ஆக இந்த அரை தூக்க நிலைக்கு நாம் இந்த ஆழ்நிலைக்கு எந்த வழிகளிலெல்லாம் போகலாம் அப்படின்னா, நம்ம தியானத்தில் அமர்ந்தும் இந்த ஆழ்நிலைக்கு போகலாம். உங்களுடைய மூச்சு காற்று, அதாவது சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களையே அறியாமல் ஆழ்நிலைக்கு உங்களுடைய மனமானது போயிடும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காமம், இந்த காமத்து மூலியமாகவும் உங்களுடைய மனதை ஆழ்நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். சொல்கிறேன்னு யாரும் தவறாலாம் எடுத்துக்க வேணாம், சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். காமம் முடிந்த பிறகு உடல் ஒரு உயர் சோர்வு நிலைக்கு போகுமாம். அந்த நேரத்தில், அதாவது அரை தூக்க நிலை, அந்த நேரத்தில் எந்த தெய்வத்து கூடவும் இல்லை எந்த ஒரு சக்தி கூடவும் நம்மளால் தொடர்பு கொள்ள முடியும். இது வந்து உண்மையாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது குருமார்களால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நறுமணங்களை, அதாவது நறுமணங்களை, அதாவது நறுமணமான வாசங்களை கவனித்து, மூக்கால் அந்த நறுமணமான வாசனங்களை கவனித்து நம்மளால் ஆழ்நிலைக்கு செல்ல முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு கருப்பு புள்ளியை வந்து உற்று நோக்கி கொஞ்ச நேரம் அதை ஒரே கண் அசையாமல் கொஞ்ச நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளையே அறியாமல் நம்ம ஆழ்நிலைக்கு போயிடுவோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு வளையம், அந்த
வளைய மாதிரி சுருள் மாதிரி சுருண்டுக்கிட்டே இருக்கும். அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளையே அறியாமல் நாம் ஆழ்நிலைக்கு போயிடுவோம். இதை இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறங்க, உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதன் மூலியமாக ஆழ்நிலைக்கு போகலாம். இது போல் ஆழ்நிலைக்கு செல்லும்போது வலது கையில் ஒரு எலுமிச்சங்கனியை இறுக பிடிச்சிக்கிட்டு இந்த பயிற்சியை செய்யுங்க. அந்த பயிற்சி முடிந்தோன்னா அந்த எலுமிச்சங்கனியை உங்களுடைய பூஜை அறையில் உள்ள விபூதி தட்டில் வச்சுருங்க. திருப்பி அடுத்த நாள் எடுத்து அதே கனியை பயன்படுத்தலாம். கடைசி வர அதே கனியை நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி நீங்கள் ஆழ்நிலைக்கு போன பிறகு உங்களுடைய தெய்வத்தை மூன்று முறை அழைங்க. அதாவது நீ எனக்குள்ளே இருப்பது உண்மை அப்படின்னா, நான் வணங்கினது உண்மை அப்படின்னா, என் கூட வந்து பேசு அப்படின்னு மனசார வேண்டிட்டு அந்த ஆழ்நிலை தியானத்தில் அமர்ந்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு உடனே காட்ட ஆரம்பிச்சிடும், ஒரு சில பேருக்கு ஒரு வாரமாவது ஆகும். ஆரம்பத்தில் என்னாகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாது. இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு வாரங்கள் ஆன பிறகு என்னாகும் அப்படின்னா ஒரு சில அசைவுகள் தெரிய ஆரம்பிக்கும். கண்களை திறக்கக்கூடாது, கண்களை மூடிட்டு நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது ஒரு சில அசைவுகள் உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு தெய்வ சிலைகள் தெரியும், சில பேருக்கு யாரேனும் ஒரு உருவத்தோட தலைகள் ரொம்ப க்ளோஸாக இருப்பது போல், கண்கள் மட்டும் தெரிவது போல் இருக்கும். சில பேருக்கு தெய்வத்தோட கண்கள் மட்டும் தெரியும், யாருன்னே தெரியாத ஒரு பெரியவர் உள்ள சித்தர்கள் இது போல் ஏதாவது ஒரு ஒழுங்கற்ற உருவமாக தெரியும். இது நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய நீங்கள் எந்த தெய்வத்தை அழைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தோட முழு உருவமும் உங்களுக்கு தெரியும். இதில் நடக்கக்கூடிய விஷயங்களை, அதாவது உங்கள் தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது எக்காரணத்து கொண்டு. ஆக இது போல் நீங்கள் பயிற்சி செய்ய செய்ய அந்த ஒழுங்கற்ற உருவமாக அதாவது தெளிவாக இல்லாமல் அந்த உருவங்கள் தெரிஞ்சது போக போக என்னாகும், ரொம்ப தெளிவாக அந்த உருவங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதே போல் அது பேசுவதும் உங்களுக்கு கேட்கும். குறிப்பிட்ட நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றின முழு தகவலையும் உங்கள் தெய்வத்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற முடியும். இல்லை யார் வந்தாலும் அவர்களுடைய முழு தகவலையும் உங்கள் தெய்வத்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற முடியும். இதே இது ஆன்மா கூடவும், இறந்த ஆன்மாக்களை கூடவும் இந்த முறையை பயன்படுத்தி தொடர்பு கொள்ளலாம். இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அகாலம் மரணம் அடைஞ்சவங்களை அவ்வளவு எளிதில் அழைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா பிரச்சனையில் வந்து முடிஞ்சிடும். இந்த ஆழ்நிலை தியான முறையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தெய்வம் தெள்ள தெளிவாக தன் குரல்லையே பேச ஆரம்பித்து யாரோட முக்காலத்தையும் சொல்லிடும். இன்னும் ஒரு சில தெய்வம் என்ன பண்ணும், நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு அதாவது பதிவுகளாக காட்டும், காட்சிகளாக காட்டும். இப்போ ஒருவர் வந்திருக்கார் அப்படின்னா அவரோட குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்த உங்களுக்கு காட்டும். எப்படி இரு கோவிலில் இருக்கா இல்லை திருச்சூலம் வச்சுருக்கா, இது அனைத்தையுமே காட்டும். பதில் சொல்லாமல் இதே போல் காட்சிகளாக காட்டும். அதை வைத்தும் நீங்கள் அருள்வாக்கு சொல்ல முடியும். இதுதான் ஆழ்நிலையில் தெய்வங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு முறை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பரவச நிலை. இந்த பரவச நிலை அப்படின்னா உணர்ச்சி வசப்படுவது அப்படிங்கிறதான் பொருள். இந்த பரவச நிலைக்கு நம்ம போனோம் அப்படின்னா தெய்வம் நம்ம உடம்புல இறங்கும். இந்த நிலை எப்பெல்லாம் வரும் அப்படின்னா நம்மளே அறியாமல் நம்ம பக்தியில் மூழ்கும் போதும், சில நேரம் பார்த்திங்கன்னா தெய்வீக பாட்டு கேட்கும்போது நம்மளே அறியும் உடல் சிலிர்த்து புல்லரிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் பரவச நிலை. மந்திரம் சித்தியாகும்போது அந்த ஒரு நொடி நீங்கள் மந்திரம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க, 48 நாள் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா மந்திரம் சித்தியாகும்போது அந்த ஒரு நொடி பரவச நிலை ஏற்படும். அந்த பரவச நிலை திரும்ப திரும்ப வேணும் அப்படின்னு நம்மளுடைய உள்ளம் சொல்லும் கூடிய அளவுக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். உணர்வதற்கு அது எப்படி சொல்வது அப்படிங்கிறது புரியலை. பரவச நிலை அப்படின்னா உங்களையே அறியாமல் பக்தியோட உச்சத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் கோவில்களில் வந்து பூஜை செய்யும்போது பரவச நிலைக்கு பக்தியோட பரவச நிலைக்கு சென்று அந்த தெய்வத்தை உடலில் இறங்கி ஆட ஆரம்பிச்சிடுறது கோவிலில்.
வீடுகளில் பூஜை செய்யும்போதும் இதே நிலைமை தான். அப்போ இந்த நிலைக்கு நாம் போனோம் அப்படின்னா எந்த தெய்வத்தையும் நம்ம உடம்புல இறக்கி அருளாக்கு சொல்ல முடியும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பரவச நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அழுதுருவாங்க, கண்ணீர் வந்தோம். அந்த பரவச நிலையோட உணர்வுகள் அந்தளவுக்கு இருக்கும். இந்த பரவச நிலைக்கு நாம் முழுமையான பக்தியில் அந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா பக்தியோட உச்சத்துக்கு போய் பரவச நிலைக்கு நம்ம உடல் வந்துருச்சு அப்படின்னா தெய்வம் உடலில் இறங்கிடும். இன்னொரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறேன், தெய்வம் விரும்பினால் மட்டும்தான் ஆடும், நாம் விரும்பினால் ஆடாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் யாருமே இல்லை, தனிமையாக இருக்கீங்க அப்படின்னா தெய்வத்தை அழைக்கிறீங்க அப்படின்னா உடலில் மட்டும்தான் இறங்கும். அப்போ இல்லை உடலில் புல்லரிப்பு, உடல் செழிப்பது, உடல் முதுகு தண்டு வலிப்பது, உடலை அழுத்துவது போல ஒரு உணர்வு இது போலலாம் வரும். நீங்கள் நாலு பேரை உட்கார வச்சுட்டு, குறி சொல்ல உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து அதற்கு உண்டான படையல் இதெல்லாம் போட்டு தூப தீபம் காட்டி அந்த தெய்வத்தை அழைச்சிங்க அப்படின்னா அப்போ அதனோட கடமை என்ன அப்படின்னா குறி சொல்வது. அப்போ அந்த தெய்வமானது குறி சொல்ல இறங்கும். நீங்கள் சும்மா உடலில் இருக்கும்போது குறி சொல்ல இறங்குமா அப்படின்னா இறங்காது. யாரேனும் காரணம் இருக்குது, இல்லை உங்கள் வீட்டில் யாருக்கேனும் மருளாக்கு சொல்லணும், ஏதேனும் நல்வழி காட்டணும், இல்லை எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் தெய்வம் உடலில் இறங்கி ஆட ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா உடலில் இறங்கும் ஆனால் வெளியில் பேசாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. நீங்கள் உடலில் இறங்கக்கூடிய தெய்வத்தை இது போல் கண்டிப்பாக அருள்வாக்கும் சொல்ல வைக்க முடியும். இந்த பரவச நிலைக்கு வந்து பயிற்சி தேவையில்லை, அதை வந்து நீங்களாக ஏற்படுத்திக்கிறேன். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு போகும்போது தெய்வம் வரும், வீட்டில் நீங்கள் அழைக்கும் போது அந்த தெய்வம் வராது. ஏன் அப்படின்னா நீங்கள் வீட்டில் பரவச நிலைக்கு போகலை. தெய்வ கோவிலில் அந்த பூஜைகளை பார்க்கும்போது உங்களே அறியாமல் நீங்கள் வந்து பரவச நிலைக்கு போயிடுறீங்க, உங்கள் உடலில் ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். இதே இது வீட்டில் நீங்கள் பண்ணும்போது அந்த பரவச நிலைக்கு உங்களை நீங்கள் கொண்டு போக மாட்டேங்கிறீங்க. அதனால தான் வீட்டில் தெய்வமானது வருவதில்லை. இந்த பரவச நிலைக்கு உங்களை ஆட்படுத்தி கொண்டு, அதாவது முழுமையான பக்தியில் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா பரவச நிலை வந்துடும், தெய்வமும் உடலில் இறங்கி பேசிடும். இதுதான் விஷயங்க. இந்த இரண்டு நிலைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், எந்த சக்தி கூடவும் உங்களால் தொடர்பு கொள்ள முடியும், யாருக்கு வேண்டுமானாலும் அருள்வாக்கு சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.